மேற்கு வங்கத்தில் மம்தா அரசு ஆளும் அரசாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த பூத் தலைவர் அவருடைய மனைவி மீது பாலியல் ரீதியான ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க சிலர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் போய் முற்றுகையிட்டு அவங்கள தாக்குதல், கல்லால் அவங்க வீட்டை ஜன்னலெல்லாம் உடைச்சி அவங்க ஒரு நிறைய பேர் அங்கே சேர்ந்து அவங்கள ஒரு பாலியல் அத்துமீறலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் மம்தா அரசு வந்து எந்த ஒரு கண்டனமும் கூட தெரிவிக்கல. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு பெண் அரசாண்டு கூட வந்து பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு வருத்தமான ஒரு தலைக்குனிவு தான். இதில் பாருங்கள், இந்த செய்தியை படிக்கும்போதே கண்ணில் கண்ணீர் வருது. இவருடைய கணவர் பூத் பிரசிடன்ட், அந்த பூத்துடைய தலைவர். இதில் இந்த செய்திக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அங்கே மேற்குவங்கத்திலே தொடர்ந்து பாஜக வலுப்பெற்று வருகின்றது என்பதையும் இந்த செய்தி மறைமுகம் அவங்க சுட்டி காட்டுகிறது. ஏன்னா பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி தடுக்கிறது தெரியல. பாஜகவை தடுக்க நினைப்பவர்கள் எல்லாருமே இந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இந்த செய்தி காட்டக்கூடிய ஒரு முகம். இப்போ செய்திக்குள்ளே போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர்கள் சேர்ந்து முஸ்லீம்கள் இந்த வீட்டுக்குள்ளார தாக்கம் வந்திருக்காங்க. இவர் கணவர் எங்கேயா ஓடி போயிடுறார் பயந்து. இந்தமா இந்த குழந்தைங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. அவருடைய கண் முன்னாலேயே வச்சு அவங்க பையனுடைய காலை உடைக்கிறாங்க. கால் உடஞ்சி போகுது. ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்கும் பாருங்கள். அவங்க பெண் குழந்தையுடைய கையை உடைக்கிறாங்க. கண் முன்னால் ஒரு குழந்தையுடைய கையை காலை உடைக்கிறாங்கன்னா எந்தளவுக்கு ஒரு கொடூரமான மனம் பாருங்கள். அதன் பிறகு அந்த குழந்தைகளுக்கு முன்னாலேயே அவருடைய ஆடைகளை முழுக்க உருவி எல்லோரும் சேர்ந்து கூட்டாக கற்பழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரம் யாருக்குமே உலகத்தில் நடக்கூடாது. நடந்திருக்கு. தொடர்ந்து இதே போல் வந்து செயல்கள் நடந்து கொண்டே இருக்குது வெஸ்ட் பெங்கால். இதுக்கு முன்னால் போன செய்திகள் சிந்தனைகளில் சந்தேல் காளி என்ற ஒரு இடத்தை பற்றி நம்ம பேசணும். அங்கே என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஎம்சி பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு முஸ்லீம், அவர் வந்து என்ஐஏ ரெய்டில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி அவருடைய கூட்டாளிகள் எல்லாருமே கொண்டு போய் உள்ளே வச்ச பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய 200-க்கும் மேற்பட்ட பெண்கள் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க மறியல் பண்ணலை. ஏன்னா மறியல் செய்யக்கூடிய தைரியம் கூட அங்கே யாருக்குமே இல்லை. இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போன பிறகு மறியல் பண்ணக்கூடிய தைரியமே வருது அவங்களுக்கு. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது பாருங்கள். அவங்களுடைய கோரிக்கை என்ன? கிட்டத்தட்ட 300 பெண்கள் அங்கே உள்ள முஸ்லீம் வந்து கூப்பிடுவானான், நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்பானான். கூட்டே போயிடுவானான். கூட்டு போய்ட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அவன் வரிசையாக அந்த முஸ்லீம் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவான். அப்படியே இந்த பெண்ணை எல்லாம் திருப்தி ஆச்சுன்னா கொண்டு வந்து விட்டுருவான். திருப்பி 100 பெண். இப்படி கிட்டத்தட்ட 300 பெண்கள் அந்த இருக்கக்கூடிய முஸ்லீம், அதாவது டிஎம்சி என்பது வெளியில் சொல்லக்கூடியது முஸ்லீம்கள், முஸ்லீம்களுடைய இச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களாம் ரோட்டில் உட்காந்து மறியல் செய்து எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இந்த செய்தி வந்து சில செய்தித்தாள் ஊடகங்களில் வந்திருக்கு. இதுதான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ சமீபத்தில் மணிப்பூர் பற்றியெல்லாம் பேசினாங்க, ஊர் முழுக்க குரல் கொடுத்தாங்க. இதே மேற்கு வங்கத்தில் ஒரு பெண்மணி அவங்க வந்து எலெக்ஷனில் இதே போல் லோக்கல் எலெக்ஷனில் நின்னாங்க. அது எப்படி நீ நிற்கலாம் சொல்லி டிஎம்சி டிஎம்சி நீங்கள் எல்லா இடத்துலையும் டிஎம்சி என்று பார்க்கக்கூடாது. அந்த போர்ஷனுக்கு அப்புறம் வர முஸ்லீம் என்று எடுத்துக்கணும். டிஎம்சி ஈக்குவல் டு முஸ்லீம் அப்படி நீங்கள் போட்டுக்கணும். திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெண் தொண்டர்கள், குறிப்பாக பெண் தொண்டர்கள், அந்த பாஜக பெண் அந்த வேட்பாளர் நின்றவரை நடு ரோடில் கிழிச்சு நிர்வாணமாக்கி அடித்து 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 உருளமாக எடுத்துகிட்டு கொண்டு போனார்கள். அந்த வீடியோ வந்து பல சமூக ஊடகங்களில் வந்தது, பல பேர் பேசினாங்க. இதே மம்தா பானர்ஜி ஆட்சி பொறுப்பை ஏற்ற சமயத்தில் பெரிய கலவரம் நடந்தது. சரஸ்வதி ஜனா என்ற ஒரு பெண் வந்து பல நூற்றுக்கணக்கான பேரால் சிதைக்கப்பட்டு அந்த பெரிய அந்த கோரமான சம்பவம் வந்தது. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பல செய்திகள். ஆகவே ஹிந்துக்களுக்கு அங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கு மேற்குவங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவது பங்களாதேஷ் வேட்பாளர்களை முடிவு செய்து பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள்
கிட்டத்தட்ட சரி பாதி அளவுக்கு வந்து அந்த 20 தொகுதிகளில் பங்களாதேஷ் முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு குடியேற திருட்டுத்தனமாக குடியேறுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இதுக்கு முன்னாடி எல்லா அரசுகளுமே. அவன் எல்லாத்துக்கும் ஆதார் இருக்குது, ரேஷன் இருக்குது, பாஸ்போர்ட் கூட இருக்கும், எல்லாமே இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. மோடியின் திட்டங்கள்லாம் அவனுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்வான், ஓட்டு போட்டு மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடுவான். அங்குள்ள ஹிந்துக்களை இந்த மாதிரி எல்லா விதமான குடூர நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது வந்து அங்குள்ள ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது தெளிவாக நமக்கு புரிகிறது. இங்குள்ள மீடியாக்கள் அமைதியாக இருந்தாலும் கூட அங்கு உள்ள மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது நாம் உணர முடிகிறது. இன்னொரு பக்கம் இதில் நம்ம கவனிக்கணும்னா அதுதான் அந்த நான் முதல்ல சொன்ன செய்தியினுடைய விளக்கத்தை இப்போ தான் வரும். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், பங்களாதேஷில் வந்த முஸ்லீம்கள் ப்ளஸ் லோக்கல் முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கேடயமாக திரிணாமுல் காங்கிரஸ் என்கின்ற ஒரு லேபிளை ஒட்டிக்கொள்கிறார்கள். அதாவது உண்மையிலே நடக்கூடிய சண்டை என்னன்னா ஹிந்து முஸ்லீம் ஃபைட், முஸ்லீம்கள் ஹிந்துக்கள் மீது தாக்குகிறார்கள். ஊடகங்கள் என்ன செய்தி வருது, ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ். தமிழகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு தனக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு லேபிள் ஒட்டிக்கிறது யாருன்னு பார்த்தா டிஎம்கே என்ற லேபிள் ஒட்டிக்கொண்டு தாக்குதல் நடத்துவார்கள். அப்போ ஒரு கட்சி ரீதியான தாக்குதலாக வெளியே சித்தரிக்கப்படுகிறது. உண்மையிலேயே முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப திறமையாக ஒரு அரசியல் கட்சி என்ற முகமூடி அணிந்து கொண்டு ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த அஜெண்டாவை ரொம்ப கிளவராக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம தெளிவாக அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது தமிழ்நாடான டிஎம்கே, அங்கே இருந்தால் டிஎம்சி, வேறு ஏதாவது காங்கிரஸ்னா எந்த ஊரில் எந்த கட்சி வந்து அந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஹிந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கட்சி ஆட்சியில் இருக்கோ இல்லையோ அந்த பவர்ஃபுல் கட்சிக்கு இவங்களுடைய முழு வாக்கு முழுக்க போகும். அந்த கட்சி என்கின்ற வேடத்தில் இவங்க எல்லாமே செஞ்சு கொடுப்பார். இதுதான் இப்போ இந்த செய்தியுடைய ஒரு உண்மையான முகம். அதனால் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மனது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். தொடர்ந்து வந்து மேற்குவங்கத்தில் ஹிந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பல ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு முன்னால் ஜோதிர் பாஸ் என்று 5 முறை அவர் சிஎம்மாக இருந்தார். இதே போல் பங்களாதேஷ்லேருந்து கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் அடித்து துரத்தப்பட்டு அவங்களா தலித் எல்லாம் இந்த திருமாவளவன் சொல்கிறாரே தலித்துடைய காவலன் இந்தியா முழுக்க நிற்க போகிறாராமே அவருக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன், 1700 பேர் அங்கேருந்து ஓடி வந்து வெஸ்ட் பெங்காலையும் தாண்டி பீகாரையும் தாண்டி அவங்க ஓடி வந்திருக்காங்க பயந்து போய். மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அந்த பார்டரில் தண்டகாரண்யம் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நைமிசாரண்யம் என்ற இடம், அதுக்கு பக்கத்தில் தண்டகாரி அந்த அந்த இடம் காடுகளில் பதுங்கி இருக்காங்க. அப்போ ஜோதி பாசு போய் வாங்க வாங்க நீங்கள்லாம் வந்து எங்கள் இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு கேம்ப் போட்டு அகதிகள் முகாம் மாறி போடுறேன்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் கேம்பில் கூப்பிட்டு போகிறாங்க. 1700 பேர் கூட்டு போய் கேம்பில் உள்ள உணவுலாம் கடத்தி கூப்பிட்டு போயிட்டு 1700 ஹிந்துக்களையும் வெட்டி கொன்றது ஜோதிர் அரசு. போய் கூகுள் எடுத்து பாருங்கள், அந்த எல்லா ஃபோட்டோ செய்தி முதற்கன்னு கிடைக்கும். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தொடர்ந்து ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக மேற்குவங்க மாநிலம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடந்திருக்கிறது. இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா பேசுவாரா? இப்போ சிஏ சட்டம் வந்தால் ஜெயராம் ரமேஷ் பேசினார் இல்லையா, மேற்குவங்கத்தில் ஓட்டுகளை அள்ளும் பாஜகன்னு. அங்கிருந்து பல அகதிகளாக பல லட்சக்கணக்கான தலித் என்று சொல்லக்கூடிய அந்த ஹரிஜன சகோதரர்கள் தான் வந்து அங்கே அகதிகளாக இருக்காங்க ஹிந்துக்கள். அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அப்போ அவங்க ஓட்டு போடாமல் என்ன பண்ணுவான் பாஜகவுக்கு? அப்போ உண்மையிலேயே நீங்களாம் தலித்துடைய காவலன் நான் என்று சொன்னால் நீங்கள் சிஏவை ஆதரிக்கணும். ஏன்னா அவர்களுக்கு தான் இந்த சட்டம் உதவி செய்ய போகிறது. அதனால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று எனக்கு உள்ளுணர்வு சொல்கிறது. ஏனால் இது அப்படியே பெரிய அளவில் வந்து ஹிந்துக்கள் மீதான தாக்கல் தொடர்ந்து கொண்டே போகிறது. அதற்கான விடுவு காலம் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய நல்ல மாற்றம் மேற்குவங்கத்தில் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.